மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HD-யை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழ் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். TVIயின் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி மூலமாக இன்று உங்களுடன் இணைந்திருப்பது ரமேஷ் துரைராஜா. இந்த மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி மூலமாக கனேடிய கலைஞர்களுக்கு ஒரு பெரும் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற TVI தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உங்களுடன் இணைந்து நீங்கள் விரும்புகின்ற பாடல்களையும் அத்துடன் நான் தெரிவு செய்து வைத்திருக்கின்ற சில பாடல்களையும் உங்களுடன் பாடி உங்களை மகிழ்விக்க இருக்கின்றேன். அந்த வகையில் சிறு வயதிலிருந்து நான் ஒரு பெரிய பாடகன் இல்லை, உண்மையில் ஒரு பெரிய பாடகன் கிடையாது. ஆனாலும் இசையை நன்றாக ரசிக்க தெரிந்தவன் என்ற வகையிலே சிறு வயதிலிருந்து சில பாடல்களை பாடி பயிற்சி, நான் முறையாக பயிற்சி எடுக்கவில்லை இந்த இசையில், அப்படி இருந்தும் சில பாடல்களை பாடி எனது ஒரு பொழுதுபோக்காக இந்த பாடல்களை பாடி உங்களை இன்று மகிழ்விக்கலாம் என்று வந்திருக்கின்றேன். அந்த வகையிலே பல பாடல்கள், இசை குறிப்பாக இசைஞானி திரைத்துறைக்கு தமிழ் சினிமாவுக்கு வந்ததன் பின்னர் அவருடைய பாடல்களை கேட்டு அதன் பிறகு அந்த பாடல்களை கேட்டுத்தான் பாட வேண்டும் என்ற ஆசையே வந்தது. அதன் பின்னர் அதற்கு முன்னிய இசையமைப்பாளர்களாகிய மெல்லிசை மன்னர்கள், MSV, TK ராமமூர்த்தி, KV மகாதேவன் போன்ற அவர்களுடைய பாடல்களையும் கேட்டு அந்த இசையை ரசிக்கக்கூடிய ஒருவனாக வளர்ந்தேன். இப்பொழுது நான் நிறைய கதைக்காமல் பாடலுக்கு செல்வோம். நீங்கள் இந்த இந்த இடைவேளையில் இந்த தொலைக்காட்சி இந்த திரையிலே தெரிகின்ற இந்த நம்பர், இந்த இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து நீங்கள் என்னுடன் கதைக்கலாம். முதலாக எனது அபிமானத்துக்குரிய பாடகர் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் இசையமைத்து வட்டமைத்து பாடிய சிகரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை முதல் பாடலாக தரவிருக்கின்றேன். பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரம் இல்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசை இல்லை. பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரம் இல்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசை இல்லை. கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானம் இல்லை. நீலத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதும் இல்லை. தள்ளி தள்ளி நீருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. பூப்பறித்தேன் நங்கள் வந்து சேரவில்லை. நட்சத்திரம் வாடுதடி நங்கையுடன் கூந்தலுக்கு நட்சத்திர பூப்பறித்தேன் நங்கள் வந்து சேரவில்லை. நட்சத்திரம் வாடுதடி கண்ணி உன்னை பார்த்திருப்பேன். கால் கடுக்க காத்திருப்பேன். ஜீவன் வந்து சேரும் வரை தேகம் போல் நான் கிடப்பேன். தேவி வந்து சேர்ந்து விட்டால் ஆவி கொண்டு நான் நடப்பேன். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதையில்லை. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. நன்றி. இணைப்பில் இணைத்திருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. அத்துடன் இந்த ஃபேஸ்புக் அதில் இணைந்திருக்கின்ற அன்பர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நான் நினைக்கின்றேன் ஒருத்தர் இணைந்திருக்கிறார். வணக்கம். ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? வணக்கம், நான் நன்றாக இருக்கிறேன். யார் கதைக்கின்றீர்கள்? நல்லா இருக்குது உங்களோட வாய்ஸ். உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட பேர் விளங்க ரெண்டு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். நீ சொல்லுங்க. ரெண்டு ரிக்வெஸ்ட். ஒன்று கொண்டு காதலே என் காதலே நீ என்ன செய்ய போகிறாய், அது சூப்பரா இருக்கும். ஆனால் நீங்கள் பழைய ரசிகர் என்றபடியால் நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஒரு வரி பாடி காட்ட முடியுமா? நினைவிலே தெரியுது உன் முகம். ரெண்டுல ஒரு சாய்ஸ். அந்த பழைய டி எம் எஸ் இந்த பாட்டை சொல்றீங்களே, அந்த பாட்டா? நெஞ்சினிலே என்று சொன்னா பல பாடல்கள் இருக்கு என்றால் சூப்பரா இருக்கும். இந்த பாட்டு எங்க பிடம் உங்களோட வாய்ஸ் உங்கள் தொலைக்காட்சி சத்தத்தை குறைத்துக் கொண்டு கதைத்தால் தான் என்னால் கேட்க முடியும். நன்றி. மிகவும் நிச்சயமாக நேரம் இருக்கும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் கேட்ட பாடலை ஓரிரு வரிகளாவது பாட முயற்சிக்கின்றேன். நன்றி. இன்னும் ஒருத்தர் இந்த இணைப்பிலே இருக்கின்றார். வணக்கம். 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 பாபு சொல்லுங்க. நான் ரமேஷோட கதைக்கு தான் நிக்கிறேன்ல. இல்ல, நான் ரமேஷ் தான் கதைக்கின்றேன். சொல்லுங்க பாபு. ரமேஷ், நான் பாபு நாகேஷ். ஓ, வணக்கம் பாபு. எப்படி இருக்கின்றீங்க? இதுக்கு நிலைமையில தான் உங்க நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு நல்லா நன்றாக இருக்கின்றது. நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள். உங்களோட நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடிய வாழ்த்துக்கள். Thank you so much Babu. Thank you. நீங்க ஒரு பிரபல மேடை பாடகர், தமிழ் பாடகர், பிசினஸ்ல நல்ல இதில் இருக்கிறீங்க. நான் ஒரு ரெண்டு மூணு பாட்டு வச்சுக்க. உங்களுக்கு விருப்பமான, உங்களுக்கு அதில் ஏறுமான பாட்டை படிக்கணுமா? சொல்லுங்க பாபு. என்னன்னு சொன்னால் அந்த தம்பிக்கு அந்த ஊர்ல ரஜினியின் பாட்டு ஒன்று இருக்குல்ல, காதலின் தீபம் ஒன்று, அந்த பாடல். அப்படி இல்லாட்டி அவள் ஒரு நவரச நாடகம், அப்படி இல்லாட்டி அந்த நட்சத்திரம் படத்துல அவள் ஒரு மேனகை, அவள் ஒரு மேனகை உங்களுக்கு இந்த டைம்ல இந்த பாட்டு படிக்கும் தெரியல, ஒரு இரு வரிகள் உங்களுக்கு அனுப்பி பாடலாம் இந்த பாட்டு. இப்ப காதலின் படிக்கலாம். நன்றி, நன்றி ரமேஷ், நன்றி பாபு, நன்றி இணைந்து கொண்டமைக்கு வாழ்த்துக்கள். மிக்க நன்றி பாபு, தேங்க் யூ. அடுத்த இணைப்பில் இருக்கின்ற இன்னும் ஒருத்தரை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம், நான் ரமேஷ் கதைக்கின்றேன். ஹலோ, ஹலோ, வணக்கம். வணக்கம் ரமேஷ், நான் எழில் அழைக்கிறேன். எழில், எழில் எப்படி இருக்கிறீங்க? எழில் நல்லா இருக்கிறேன், நீங்களும் எப்படி இருக்கிறீங்க? நல்ல பாட்டு, இப்போ பாடின பாட்டு நல்ல பழைய பிடிச்ச பாட்டு நல்லா பாடி இருக்கிறீங்க. ஓ, எழிலரசியை சொல்றீங்க, எழிலரசியை கதைக்கிறீங்க. எஸ், எழிலரசி தான் கதைக்கிறேன். நன்றி, நன்றி. இணைந்து நான் ஒரு பாட்டு கேட்க போறேன். எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் வேற ஒரு நாட்டில் இருக்கிறவன் பாட்டு கேட்கிறேன், எலிமெண்டா பாடுங்க. சொல்லுங்க. அந்த மானை பாருங்கள் அழகு, அந்த பாட்டை இருக்கா பாடி விடுங்க. அந்த மானை பாருங்கள், இந்த பாடலை நீங்கள் உங்களுக்காண்டி கேட்கின்றீர்களா அல்லது உங்கள் நண்பர் யாராவது? யுஎஸ்ஏல இருக்கிற என்னுடைய நண்பர் ரஜினிக்காக கேட்கிறேன். கேட்குறீங்க, சரி சரி, பாடலாம். ஒரு பாடலாம், பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ், நன்றி, நன்றி உங்கள் சப்போர்ட்டுக்கு மிகவும் நன்றி. சரி, அடுத்ததாக நேயர்கள் நீங்கள் கேட்டிருக்கின்ற பாடல்கள் அந்த வரிகளையும் அதுக்குரிய அந்த ட்ராக்ஸையும் என்னால் கண்டுபிடிக்க முடியுமா? கட்டாயம் நான் ஒரு வரிகளாவது நிச்சயமாக பாடுவேன். அதற்கு முன்னர் இன்னும் ஒரு பாடலை நான் இப்பொழுது தர இருக்கின்றேன். இந்த பாடல் கே.ஜே.ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல் ஒன்று. இது ரெட்டைவால் குருவி என்ற திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் வந்த இந்த பாடல் இப்பொழுது பாட இருக்கின்றேன். அத்துடன் இந்த இணைப்பிலே நீங்கள் இணைந்து ஆதரவாக உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றமைக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீதா. ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீதா. பூவே காதல் தீவே மனித சொர்க்கம் பெண்ணாக ஆனதே. உல்லாச பூமி இங்கு உண்டானதே. ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீதா. பூவே காதல் தீவே. கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கைதீண்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன். உன்றாக மோகனம் என் காதல் வாகனம், சிந்தாமரை சிந்தின்மழை என்னாவி நீயே தேவி ராஜராஜ சோழன் நான் இணையாளும் காதல் தேசம் நீதான் தூவி காதல் தீவே கள்ளூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொல்லுதே பெண்பாவை கண்கள் என்று போய் சொல்லுதே முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே தேனோடையூரமே நீராடும் நீரமே புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்னேனி கேளாய் ராணி ராஜராஜ சோழன் நான் இணையாளும் காதல் தேசம் நீதான் ராஜராஜ சோழன் நான் இணையாளும் காதல் தேசம் நீதான் காதல் சொர்க்கம் வந்து ஆகானதே ராசபூமி உண்டானதே ராஜராஜ சோழன் நான் இணையாளும் காதல் தேசம் நீதான் தூவி காதல் நீயே. நன்றி. நன்றி. இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கும் இந்த முகநூல் பக்கமாக உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இணைப்பிலே ஒருத்தர் இருக்கிறார், அவரோடு கதைப்போம். வணக்கம், நான் ரமேஷ் பேசுகின்றேன். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், நான் பரதன் பேசுகிறேன். ஓ பரதன், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு பாட்டுங்க, பார்த்துட்டே இருக்கிறேன். அப்படியா? டிவியில பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஏற்கனவே இது நீங்க அந்த இன்னைக்கு இருக்குன்னு சொன்னபடியே தொடர்ந்து பார்க்கணும் பண்ணதுக்காண்டி மேற்கிட்ட பார்த்து கொண்டிருக்கிறேன். நல்ல பாட்டு போய்கிட்டு இருக்கு. என்ன பாட்டு பாடினாலும் நான் சந்தோஷமா பார்ப்பேன். தெரிஞ்ச குரலா இருக்குது. பெயிண்டர் வருதன். தேங்க்ஸ் வரதன், நீங்கள் வாழ்த்து மிக்க நன்றி. காசு கொடுத்து கால் பண்ணு சொல்ல போறாங்க. அது சரி, ஆக்களை செட் பண்ணி போகும் செய்யற மாதிரி இல்ல. இது வந்து பாடல் ஏதாவது விரும்பின பாடல் ஏதாவது கேட்க இருக்கின்றீர்களா? வரதானே என்ன எனக்கு விருப்பமான பாடல் தான். நல்ல பாடல் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறீங்க. ஆனா எல்லாமே நல்லா இருக்கு. முதல் பாடின பாட்டு நல்ல பாட்டு. நன்றி 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 வரதாண்டா. இணைந்து வாழ்த்துமைக்கு மிக்க நன்றி. ஓகே ஓகே, வணக்கம். சரி, அடுத்ததாக இணைப்பில் இருக்கும் அடுத்தவரை கதைக்க இருக்கின்றேன். வணக்கம். வணக்கம், நான் ரமேஷ் பேசுகின்றேன். வணக்கம். வணக்கம், எனக்கு பேர் சுவாதி. நீங்க நல்லா பாடு தெரியுங்க. ஓ, நான் நல்லா பாடுகின்றேன். நன்றி நன்றி. எப்படி இருக்கிறீங்க? நான் சுகமா இருக்கிறேன். நீங்கள போய் இருக்கீங்க? நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். பாடிக்கொண்டிருக்கின்றேன், தெரியவில்லையா? நான் சுகமாக இருக்கின்றேன். சரி, நீங்கள் என்ன பாட்டை கேட்க இருக்கின்றீர்கள் சுவாதி? உங்களுக்கு எனக்காக உங்களுக்கு பிடித்தமான ஏதோ ஒன்ற பாட்டு எனக்கு பாடுக்கிறீங்களா? அப்படியா? சரி சரி, உங்களுக்கு ஒரு பாடல் பாடலாம். பாடுறீங்களா? கட்டாயம் பாடுவேன். நன்றி நீங்கள் அழைத்து கதைத்ததுக்கு நன்றி சுவாதி நன்றி thank you so much இதில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம் வணக்கம் நான் ரமேஷ் பேசுகிறேன் வணக்கம் வணக்கம் ரமேஷ் எனது பெயர் கண்ணன் கண்ணன் சொல்லுங்கள் கண்ணன் எப்படி இருக்கின்றீர்கள் நான் நலமாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நான் நலமாக இருக்கின்றேன் கண்ணன் சொல்லுங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா ஜி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு பாட்டு ஒன்று நீங்க பாடணும் அதுக்கு என்ன பாடினா போச்சு சொல்லுங்க என்ன பாட்டு எங்கெங்கே செல்லும் எண்ணங்கள் ஓ எங்கெங்கே செல்லும் என் எண்ணங்கள் அந்த பாடலா நிச்சயமா நிச்சயமா ஓமம் அந்த பாடலுக்கு பாடலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கு ஒரு ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வேணும் இப்போ உடனடியாக பிடிக்கலாது ஒரு ரெண்டு பேர் பிடிக்கலாம் ஓகே நன்றி நன்றி மிக்க நன்றி நன்றி நிச்சயமாக ஒரு சில வரிகள் உங்களுக்காண்டி படிப்பேன் அந்த பாடல் நன்றி 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 இணைப்பில் காத்திருக்கின்ற அடுத்தவர் வணக்கம் 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 யார் பேசுகிறீங்க வணக்கம் என்னுடைய பேர் சிவா இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இந்த நிகழ்ச்சி தவற வர்றதில்லை நீங்கள் எங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர் எங்களுக்கு வந்து பாடலை தந்து கொண்டிருக்கீர்கள் அதுக்கு நாங்கள் முதலில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேணும் என்னுடைய விருப்பம் என்னவென்றால் இந்த கோவிட் எல்லாம் முடிந்த அப்புறம் ஒரு சமருக்கு இந்த டிவிஐல பங்கு பெற்ற எல்லா பாடகர்களும் இணைந்து ஒரு நிகழ்ச்சி ஒரு கொண்டாட்டமான நிகழ்ச்சி எங்களுக்கு இந்த கோவிட்-19 எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தர வேணும் நிச்சயமாக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது முதல் இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கிய இந்த டிவிஐ தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு தான் நான் எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கும் கண்டிப்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அதே நேரம் நீங்கள் உனக்கென்ன மேலே நின்றாய் நந்தலால அந்த பாட பாட முடியுமா ஒரு சில வரிகள் நிச்சயமாக பாடுவேன் நன்றி உங்களுக்கு நன்றி சிவா நீங்கள் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி இணைப்பில் இருக்கின்ற அடுத்தவரை இணைக்கின்றோம் வணக்கம் ரமேஷ் பேசுகின்றேன் வணக்கம் வணக்கம் யார் பேசுகிறீர்கள் சபேஷன் சபேஷன் எப்படி இருக்கின்றீர்கள் தெரியுமா ரமேஷ் பாட்டுக்கு பாட்டுக்கெல்லாம் நீங்கள் பாடி இருக்கிறீங்க எங்கடா சபேஷன் அண்டு சொல்லுங்க அப்படி சொல்லுங்க எனக்கு இளையராஜோட பாட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு விரும்பின ஒரு பாட்டு என்னென்ன பாடலாம் நோ ப்ராப்ளம் ஐ லைக் யூ சரி சரி இப்போ முதல் பாடின பாடலும் இளையராஜோட பாடல் தான் அடுத்த பாடலும் இளையராஜான்ற ஒரு பாடல் ஒரு ஒரு நல்ல அருமையான பாடல் தான் அந்த பாடலை தரவிருக்கேன் நோ ப்ராப்ளம் வெல்கம் சபேஷன் so much இணைந்ததுக்கு thank you அடுத்ததாக இணைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம் வணக்கம் ரமேஷ் நான் சுரேன் கேட்கிறேன் வணக்கம் சுரேன் எப்படி இருக்கின்றீர்கள் சுரேன் நலமா நலமா இருக்கின்றோம் ரமேஷ் வாழ்த்துக்கள் நல்ல ஒரு ப்ரோக்ராம் மிக அழகாக மிக மிக நல்ல நன்றாக பாடக்கூடிய நீங்கள் நான் உங்களது ரசிகன் எப்பவுமே நன்றி சுரேன் நன்றி உங்கள் குரலை கேட்டு கனகாலமாகிட்டது தொடர்ந்து உங்கள் பாடல் தான் நாங்கள் எப்பவுமே ரமேஷ் என்று சொன்னா முதலாவது ஞாபகத்துக்கு வாரது நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட்டில் பிரபல்யம் அதை விட எங்களுக்கு பாட்டுத்தான் முக்கியம் ரமேஷ் எப்பவுமே நீங்கள் அது ஒரு என்ன சொல்றது கவலை சந்தோஷம் வரைக்குள்ள ரமேஷ் இந்த பாட்டு கேட்டா அவ்வளவும் டாப்ல வரும் நன்றி நன்றி அன்புக்கு மிக்க நன்றி சுரேன் நீங்கள் ஏதாவது பாடல் வைத்திருக்கின்றீர்களா சுரேன் பிடிச்ச பாட்டு உங்களுக்கே தெரியும் பன்னீர் புஷ்பங்களே கமலாசன் பாடலாம் என்றுதான் நினைக்கின்றேன் நேரம் கிடைத்தால் உங்களுக்கு வரிகள் தெரிந்தால் ஒரு சில வரிகள் நேரம் கிடைக்கும் போது பாடவும் சரி நிச்சயமா நிச்சயமாக சுரேன் நன்றி நன்றி ரமேஷ் வாழ்த்துக்கள் தொடர்ந்து சரி அடுத்ததாக இன்னும் ஒரு பாடல். இந்த பாடல் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு முதலாவதாக எஸ்பிபியினுடைய பாடல் ஒன்றை பாடினேன். அடுத்ததாக கே.ஜே.யேசுதாஸ் என்னும் ஒரு பாடகர் பிரபல பாடகர் மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய பாடல் ஒன்றை தரவிருக்கின்றேன். இந்த பாடல் படிக்காதவன் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை தரவிருக்கின்றேன். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு குயிலாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளிப்பணமா. வெள்ளை இளம் சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை தொடுங்கள். நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளிப்பணமா. வெள்ளை இளம் சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை தொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வது தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன், என் கண்ணில் ஈரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நன்றி நன்றி. இணைப்பில் இணைந்திருக்கின்ற அடுத்த நேயரை சந்திக்க இருக்கின்றேன். வணக்கம், ரமேஷ் பேசுகின்றேன். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் ரமேஷ், நான் துஷி அழைக்கிறேன் லண்டன்ல இருந்து. ஆ வணக்கம் துஷி, எப்படி இருக்கீங்க? ஓ லண்டன்ல இருந்து கதைக்கிறீங்களா? ஓமோ. ஆ எப்படி இருக்கீங்க? இப்போ அங்கே எத்தனை மணி? 1 மணி 2 மணி இருக்குமா? 1:30. ஆ நன்றி. நீங்கள் அங்கே இருந்து நன்றி துஷி. சொல்லுங்க எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கு. உங்களோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சிறப்பாக அமைகிறதுக்கு. என்னென்றால் ஒரு விருப்பமான பாட்டு ஒன்று சொல்லலாமா? நிச்சயமா சொல்லுங்க. ஏற்கனவே நினைக்கிறேன் ஒரு நேர் சொல்லி இருந்தவர் நினைக்கிறேன், இந்த தம்பிக்கு எந்த ஊர் என்ற படத்துல காதலின் ஒரு பாட்டு உண்டு. உங்களுக்கு ஏழுமெண்டா அந்த பாட்டு ஒருக்கா பண்ணுங்க. இருந்தா வரிகள் படிக்கலாம் என்று வரிகள் ஞாபகம் இருந்தால் படிக்கலாம். நோ ப்ராப்ளம். தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், கூடலில் வந்த சொந்தம், கூடலில் கண்ட இன்பம், மயக்கம் என்ன காதல் வாழ்க, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். நன்றி துஷி. நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு. நன்றி துஷி, லண்டனில் இருந்து நீங்கள் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த இணைப்பில் இருக்கின்ற அடுத்த நேயர். வணக்கம், ரமேஷ் பேசுகின்றேன். ஹாய் ரமேஷ். வணக்கம், எனக்கு பேர் ராதிகா. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு உங்களோட பாட்டெல்லாம். நன்றி ராதிகா. கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நல்ல வடிவா ஒரிஜினல் சிங்கர்ட்ட மாதிரி படிக்கிறீங்க. சூப்பர் சூப்பரா இருக்குது ரமேஷ். ஒரே ஒரு ஆசை, ஒரு 2-3 வரி படிக்கணும்னு உங்களுக்கு கோணும்ண்டு. படிக்கலாம், படிப்பீங்களா? தெரிந்தா அந்த பாடல் வரிகள் தெரிந்தால் நிச்சயமாக பாடுவேன். சொல்லுங்க. அந்த பாடல்ல என்னன்னா, நான் உங்களோட வயசுல வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் பண்ணிட்டு தான் நினைச்சேன் நான். அந்த ஓ பட்டர்ஃபிளை அந்த பாடலா படிக்கலாம். ஒரு 2-3 வரை படிங்க உங்களுக்காண்டி காணும். தேங்க்யூ சோ மச். நைஸ் வாய்ஸ், நைஸ் சிங்கிங். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சோ மச் ராதிகா. தேங்க்யூ. நன்றி நன்றி. வணக்கம். நன்றி நன்றி. இணைப்பில் பலர் இருக்கின்றார்கள். எல்லா எவ்வளவு பேரை எடுக்க வேண்டுமோ அவ்வளவு பேரை நிச்சயமாக எடுப்போம். இணைப்பில் இருக்கின்ற அடுத்தவர். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், ரமேஷ் பேசுகின்றேன். ஹலோ வணக்கம் ரமேஷ். உங்களுக்கும் டிவிஐ நேயர்களுக்கும் இரவு வணக்கம். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? நான் பிரம்டனிலிருந்து விஸ்வலிங்கமானந்தாசன் பேசுகிறேன். சொல்லுங்கள் விஸ்வலிங்கம், எப்படி இருக்கிறீர்கள்? உங்களோட பாடலாம், நீங்கள் பாட்டிய பாடலாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உண்மையாக நன்றாக இருக்கிறது உங்களோட பாடல். மற்றது இனிமையாகவும் இருக்கிறது. நீங்கள் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்? உண்மையாக இந்த பாடல்களை நாங்கள் ரெக்கார்டில் கேட்பதை விட நம்மவர்கள் பாடி கேட்பதற்கு கேட்கிறது எங்களுக்கு இன்னும் இதமாக இருக்கிறது. நன்றி. ஆமாம், அந்த வகையில் இன்று எனது மகன் தினேஷ் எனது பிறந்த நாள். அதனால எனக்கு சின்ன சின்ன ரோஜாவை, சித்தக்கண்ணி நீ யாரோ என்ற பாடலை விரும்பி கேட்கிறேன். பாட முடியுமா? அந்த அந்த ட்ராக் இல்லை, ஆனா ஒரு 2-3 வரிகள் பாட முடியும். இல்லாட்டி உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த பாடலாம், வரிகள் பாடலாம். ஆமாம். சின்ன சின்ன ரோஜா பூவே செல்ல கண்ணே நீ யாரோ, தப்பி வந்த சிப்பி முத்தே உன்னை பெற்ற தாயாரோ, சொல்லி கொள்ளவாயும் இல்லை அள்ளி கொள்ள தாயும் இல்லை, ஏனோ இதனை சின்ன சின்ன ரோஜா பூவே செல்ல கண்ணே நீ யாரோ. நன்றி அனந்தராஜா. நன்றி, நீங்கள் இணைந்து வாழ்த்தியமைக்கு நன்றி. இணைப்பில் இருக்கின்ற அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், ரமேஷ் பேசுகின்றேன். வணக்கம் ரமேஷ், உங்களோட பாட்டு நல்லா இருக்குது. வணக்கம் வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? நான் சாரா குமாரசாமி. வணக்கம் சாரா, நான் நன்றா இருக்கிறேன். எனக்கு ஒரு பழைய பாட்டு கேட்க விருப்பப்படுறேன். அமுதும் தேனும் எனக்கு அமுதும் தேனும் எதற்கு நீ அருகிலே இருக்கும் போது. ஆமா ஆமா, சீராளி அவர்களின் பாடல் இல்லையா? பழைய பாடல், நான் அழகான பாடல் அது. ஆமா ஆமா, அந்த பாடல் என்னிடம் அந்த ட்ராக்கில். ஆனா ஒரு இரண்டு வரிகள் பாடலாம் நிச்சயமாக, அது போதும். ஏனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே நமக்கு அமுதும் தேனும் எதற்கு. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக இணைப்பில் இருக்கின்ற அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? வசந்தா மகேஷ். வணக்கம் வசந்தா, எப்படி இருக்கின்றீர்கள்? நான் நன்றாக இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நான் நன்றாகவே இருக்கின்றேன். சொல்லுங்கள், என்ன பாடலுடன் வந்திருக்கின்றீர்கள் என்று? நான் இன்னைக்கு அந்த மாஸ்டர் படத்துல லெட் மீ சிங் எ குட்டி ஸ்டோரி. ஆஹா ஆஹா, சரி படிப்பீங்களா ரமேஷ்? இது ஹரிணிக்காக கேட்கிறேன், ஹரிணி வீணாவேற்காக கேட்கிறேன். ஓ அப்படியா, சரி சரி. இயலம் என்றால் படிக்கின்ற அந்த பாடல் எனக்கு வரிகள் ஞாபகம் தெரியாது, பாட்டு எனக்கு தெரியுமில்ல, அந்த பாடல் வரிகள். பிரச்சனை இல்லை, மகேஷ்தான் கூட, மகேஷ்தான் கூட ஃபேன். சரி சரி சரி, ஓகே, தேங்க்யூ ரமேஷ். நன்றி நன்றி. ஓகே, தேங்க்யூ, பாய். சரி, இணைப்பில் இருப்பவர்கள் அப்படி இருந்து கொள்ளுங்கள். அடுத்த இன்னும் ஒரு பாடல் இங்கே ஃபேஸ்புக் வழியாக ஒரு அன்பர் கேட்டிருக்கின்றார். TMS அவர்களுடைய ஒரு பாடல் ஒன்று பாட முடியுமா என்று. அவருடைய ஒரு பாடலும் எடுத்து வைத்திருக்கின்றேன். இது அந்த பாடல். இந்த பாடல் நீலவானம் திரைப்படத்திலிருந்து, நீலவானம் திரைப்படத்திலிருந்து T M சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல். இதோ இணைப்பில் இருக்கின்ற நேயர்கள் அப்படியே இருந்து கொள்ளுங்கள். See you a lover, see you a chittu kannil pattu pattu sikkikonda lover. Oh little flower, see you a lover, see you a chittu kannil pattu pattu sikkikonda lover. ஆஹா சிவக்க சிவக்க சிரிக்கும் அழகிலே தழுக்கி குலுக்கி மினுக்கும் நடையிலே நடக்க நடக்க துடிக்கும் இடையிலே ஒரே தரம் ஒரே தரம் உறவாடவா விளையாடவா. Oh little flower, see you a lover, see you a chittu kannil pattu pattu sikkikonda lover. ஆஹா காணிய காணிய வளர்ந்த பருவமே கருத்த விழியில் மிரட்டும் உருவமே உனக்கும் எனக்கும் உருவம் பொருத்தமே ஒரே தரம் ஒரே தரம் உறவாடவா விளையாடவா Oh, little flower, see you a lover, see you a chitti kannil pattu pattu sikkikonda lover. ஆஹா அழகு சுகத்தை எடுத்து வடிக்கவா அருகில் இருந்து விருந்து கொடுக்கவா அடுத்த கதையை படித்து முடிக்கவா ஒரே தரம் உறவாடவா விளையாடவா Oh, little flower, see you a lover, see you a chitti kannil pattu pattu sikkikonda lover. நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் இருக்கின்ற தவரை சந்திக்க இருக்கின்றேன். வணக்கம் ரமேஷ். வணக்கம். ஹலோ வணக்கம். இணைப்பில் வணக்கம். யார் கதைக்கின்றீர்கள்? வணக்கம், நான் ரமேஷ் கதைக்கின்றேன். நான் சுமேதா ராஜா. வணக்கம் சுமேதா, எப்படி இருக்கின்றீர்கள்? இருக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா பாடுறீங்க. நன்றி நன்றி. நீங்கள் நியூ ஜெர்சியிலிருந்து கால் பண்ணுகின்றீர்கள். நன்றி நன்றி. சொல்லுங்கள், என்ன பாட்டு பாடி இருக்கிறோம்? இன்றைக்கு எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க. வசந்த கால நதிகள் இல்லே பாட முடியுமா? நிச்சயம். அந்த பாடல் தெரியும், ஆனால் என்னோட இப்ப ட்ராக் கைவசம் அந்த பாட்டு அந்த ட்ராக் இல்லை, பட் ஒரு சில வரிகள் பாட முடியுமா சுமேதா? ஓகே பாடுங்கள். தேங்க்யூ. நன்றாக பாடுனீங்க. நீங்களும் நீங்களும் பாட முடியும் என்று கேட்டால் கேட்டு பாட முடியும். ட்ரை பண்ணுவா மாறுங்க. ஓகே, நான் அந்த பாட்டு வரிகள் எனக்கு தெரியுமோ தெரியல, குயிக்கா 2 செகண்ட்ஸ் வாங்க. நீங்க பாட போறீங்க, ட்ரை பண்றேன். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள், நீரலைகள் நீரினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள். பாடுங்க. நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரம் எல்லாம் கனவலைகள், நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரம் எல்லாம் கனவலைகள், கனவலைகள் தொடர்வதற்கு காமனவன் மனவினைகள். I don't know right or wrong, எனக்கு தெரியல. நன்றி. வேண்டுமா அர்ப்பா பாடியிருக்கிறீர்கள் சுமேதா. நன்றி நன்றி சுமேதா. Thank you so much. இணைப்பில் இருக்கின்ற அடுத்த நேயரை இப்பொழுது இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் 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 வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? நான் கிருஷ்ணா கதைக்கிறேன். ரமேஷ் எப்படி? நல்ல கூட ப்ரோக்ராம் நல்லா போகுது. ஓ வணக்கம் கிருஷ்ணா. நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, எனக்கு உங்களோட பாட்டு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி முதல் பார்த்த பாட்டு. பெண்களுக்கு என்றும் வயது 16. அந்த பாட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 லைன் இருந்தாலும் பாடுவீங்களா? நன்றி, நல்லா செய்றீங்கள், சந்தோஷமா இருக்கு. உங்களுக்காக பாட முடியும். ஓகே ஓகே, தேங்க் யூ ரமேஷ், தேங்க். தென்றலுக்கு என்றும் வயது 16 என்றோ, செவ்வானத்தில் வண்ண நிலாவின் சின்னவள் தானன்றோ. தென்றலுக்கு என்றும் வயது 16 என்றோ. நன்றி கிருஷ்ணா. இணைந்து வாத்தியமைக்கு மிக்க நன்றி. இணைப்பில் இருக்கின்ற அடுத்தவரை வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். ரமேஷ் பேசுகிறீர்கள். ஓகே ஓகே ஓகே, நான் உங்களோட தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நீங்கள் ஒரு பாட்டு ஒன்று படித்து காட்ட வேணும். அதுக்கு என்ன சொல்லுங்கள், என்ன பாடல்? எனக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமா பாடுவேன். ஓகே, பழைய பாடல் தானுங்க, வாழ்ந்தாலும் ஜெயிசும் தாழ்ந்தாலும் ஜெயிசும். உங்களால படிக்க முடியுமா? ஒரு வரிகள் பாட முடியும். அந்த அதன் வரிகள் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ஒரு வரிகள் நிச்சயமாக பாட முடியும். உங்கள்கிட்ட குரல்ல கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் பாடுங்க. ரொம்ப நன்றி. உங்களோட பேர் என்னன்னு சொல்லல நீங்க? என்னுடைய பேர் அம்பிகை. நான் ஸ்காப்ரோல தான் இருக்கேன், மார்க்கெட்ல இருக்கிறேன். அம்பிகை, அம்பிகை உங்கள் விருப்பமாக இந்த பாட ஒரு 2 வரிகள் பாடுகின்றேன். கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி அம்பிகை, நன்றி. இணைந்து கொண்டிருக்க நன்றி. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இது தானடா, வையகம் இது தானடா, வையகம் இது தானடா. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இது தானடா. நன்றி. மியூசிக் டிவிஐ வழங்கிக் கொண்டிருக்கின்ற மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற, அத்துடன் இந்த முகநூல் பக்கத்திலும் இணைந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இணைப்பில் இருப்பவர்கள் அப்படியே இருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிடத்தில் சிறிய ஒரு இடைவெளிக்கு பின்னர் உங்களை மீண்டும் சந்திக்கவிருக்கின்றேன். சில பாடல்களை பாட இருக்கின்றேன், நீங்கள் கேட்கின்ற பாடல்களையும் பாடவிருக்கின்றேன். நன்றி. மீண்டும் இந்த டிவிஐ வழங்கிக் கொண்டிருக்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில், உங்களுடன் இணைந்து சில பாடல்களை தருவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த டிவிஐ இது ராஜர்ஸ் இல்லை என்றால் பெல் ஐபி டிவி வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக ஒரு பாடல் ஒன்று தரவிருக்கின்றேன். கொஞ்சம் ஒரு ஒரு ஃபாஸ்ட் நம்பர் ஒன்று செய்வமன்றிருக்கேன். இந்த பாடல் இது அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து, மலேசியா வாசுதேவன் இசை, ஞானி இசை, இளையராஜாவின் இசை. ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவை, போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவை, போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. தினமாடி பாடலாம், பல ஜோடி சேரலாம், மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவை, போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. முத்துரதம் போலே சுத்தி வரும் பெண்கள் முத்தமலை தேனாக வந்தவரை லாபம் கொண்டவரை மோகம் உள்ளவரை நீயாடு. ஆஹா பெண்கள் நாலு வகை இன்பம் ஒரு வகை வா. ஆஹா பெண்கள் நாலு வகை இன்பம் ஒரு வகை வா. தினம் நீயே செண்டாகவே அங்கு நான் தான் ஒண்டாகவே ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா. தினமாடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா. என்ன சுகம் தேவை எந்த விதம் தேவை சொல்லித்தர நான் உண்டு. பள்ளியிலே கொஞ்சம் பஞ்சனையில் கொஞ்சம் அள்ளித்தர நீ உண்டு. அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா. அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் மண்ணில் வரும் வா. தினம் நீயே செண்டாகவே அங்கு நான் தான் ஒண்டாகவே ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. தினமாடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா வா வா வா. தேங்க்யூ. நன்றி. இப்பொழுது டிவிஐயின் இந்த மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. இணைப்பில் இணைத்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கவிருக்கின்றோம். வணக்கம். வணக்கம், பேசுகின்றேன். ஹலோ வணக்கம். வணக்கம் ரமேஷ், நான் நிமாலா இருக்கிறேன். வணக்கம் நிமாலு. அந்த மாதிரி உங்களுடைய குரலும் நல்லா இருக்குது, எல்லா பாட்டும். நீங்கள் இன்று என்ன பாடலை விரும்பி கேட்க விரும்புகின்றீர்கள் நிமால்? நான் உங்களோட குரல்ல ரெண்டு பேர்ட்ட குரல்ல அந்த எங்கெங்கும் கண்டேனம்மா அந்த பாடலை பாடி காட்ட முடியுமா? என்னதுக்கு அந்த பாடல்? அந்த பாடல் நான் பார்த்தேன்னா மிகவும் நன்றா இருந்தது உங்களோட குரல்ல. பாடலாம் என்னிடம் இப்போது இல்லை. அது நான் அது ஸ்மியூல் அதில் பாடியிருந்தேன். அந்த பாடல் ஒரு வரிகள் பாடலாம். நோ ப்ராப்ளம். ஓகே, நன்றி 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 மாதன். சரி சரி, இணைப்பிலை பலர் காத்திருக்கிறார்கள். அடுத்த வரை சேர்த்து கொண்டு இந்த பாடல் ஒரு 2 வரிகள் நிச்சயமாக பாடுவேன். இங்கே வணக்கம், ரமேஷ் பேசுகின்றேன். ஹலோ வணக்கம், நான் சிவரி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? வணக்கம் சிவஹரி, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நான் நல்லா இருக்கிறேன். உங்களோட நல்ல பாட்டல் நல்லா இருக்குது. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணலாமாண்டா? ஆ சொல்லுங்க. மௌன ராகத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு உண்டு. அப்படியா? சரி சரி. மன்ற மந்த தென்றலுக்கு ஒரு கொஞ்சம் பாட, ஒரு கொஞ்சம் வரிகள் பாடலாம். நோ ப்ராப்ளம், யா பாடலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா இருக்கு, நீங்க நல்லா பாடுறீங்க. நன்றி சவாரி, நன்றி. இணைந்து வாழ்த்தியமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே பாய் பாய் பாய். வணக்கம் 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 ரமேஷ். வணக்கம் வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? ஆமாம், நான் கேசவன் பேசுகின்றேன். எப்படி இருக்கிறீங்க? சோமா இருக்கிறீங்களா? வணக்கம் கேசவன், நான் நன்றாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சோமா இருக்கிறேன், சோமா இருக்கிறேன். நான் பாட்டு ஆசை 100 வகையில் அசத்திட்டீங்க, அப்படியே சூப்பராக இருந்துச்சு. மற்றது ஓமாம், நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாட்டை படியுங்க. ஒரு பாட்டு இளையராஜா பாலசுப்ரமணியம் 80s வந்த பாட்டோண்டு உங்களுக்கு விருப்பமான பாட்டோண்டு ஏழுமெண்டாக படியுங்க. ஐ எம் நாட் ஃபோர்ஸிங் யூ, ஓகே? பட் வெரி குட் வெரி குட், ஐ அப்ரிஷியேட் யுவர் சிங்கிங் டேலண்ட். தேங்க்யூ ரமேஷ். இளையராஜாவோட பாடல்கள் தான் நீங்க கூட பாடி இருக்கின்றீங்க. எஸ் எஸ், ஆஃப் கோர்ஸ், யா. நிச்சயமாக பாடுவேன். நன்றி நன்றி, நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ சோ மச். சரி சரி, அடுத்ததாக நீர் கேட்ட ஒரு பாடலை பாடலாம். ஒரு ஆமாம், இணைப்பில் இருக்கின்ற நேயர்கள் அப்படியே இருந்து கொள்ளுங்கள். ஒரு சில வரிகள் நேயர்கள் கேட்ட பாடல்களையும் பாடத்தானே வேண்டும். பாடிக்கொண்டு நீங்கள் அப்படியே இருங்கள். நன்றி. இந்த பாடல் சிவஹரியின் விருப்பமாக வந்தது. இன்னும் ஒரு ஒரு பாடல், இன்னும் ஒரு நேயர் விரும்பிய பாடலின் ஒரு அடுத்ததாக இன்னும் ஒரு பாடல். இந்த பாடல் இங்கே பல பழைய பாடல் அதையும் கேட்டிருந்தார்கள். ஒரு பாடலை நான் இப்பொழுது இப்பொழுதாக நான் ஆமாம் ஒரு ஒரு பழைய பாடல். இது எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த ஒரு பாடல். பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய பழைய பாடல் ஒன்று. இப்பொழுது இந்த பாடலையும் பாடவிருக்கின்றேன். சரி, சோர்ந்து இருக்கின்ற உள்ளங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய பாடல் இந்த பாடல். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. நன்றி. இப்பொழுது இணைப்பில் இருக்கின்ற நேயர்கள் சில பேரை சந்திப்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ரமேஷ் பேசுகின்றேன். ரமேஷ், நான் முந்தையிலிருந்து பாலா அழைக்கிறேன். பாலா, எப்படி இருக்கின்றீர்கள்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு நிகழ்ச்சி எல்லாம். அப்படியா? நல்லா இருக்கு. நீங்க இணைந்து வாழ்த்தியமைக்கு மிக்க நன்றி பாலா. என்ன பாடல் நீங்கள்? சிறிதும் காதலிக்க நேரம் இல்லையில சீராளி கோவிந்தரான் படிய காதலிக்க நேரம் இல்லை காதலிப்பார் யாரும் இல்லை, அந்த பாடலை படி. இரண்டரையும் பாடலாம், நோ ப்ராப்ளம். காதலிக்க நேரம் இல்லை காதலிப்பார் யாரும் இல்லை வாலிபத்தில் காதல் செய்ய ஜாதகத்தில் வழியும் இல்லை ஜாதகத்தில் வழியும் இல்லை காதலிக்க நேரம் இல்லை நன்றி பாலா, நன்றி. இணைப்பில் இருக்கின்ற அடுத்தவரை சந்திக்க இருக்கின்றேன். வணக்கம். வணக்கம், நான் ரமேஷ், நான் முரளிகா இருக்கிறேன். வணக்கம் முரளி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருப்பீர்கள்? எல்லா பாடலும் வந்த மாதிரி நல்லா இருக்குது ரமேஷ், கேட்கறதுக்கு சூப்பரா இருக்குது. எனக்கு ஒரு சில வரிகள் பாட முடியுமா? நான் கேட்கிற பாடம் உண்டு, சொல்லுங்க. நீலமான் கடலை ஒரு சில வரிகள். ஓகே. ஆமா. நீலமான் கடலையில் கோலமிடும் நீரலைகள் சொல்லுவதென்ன சொல்லுவதென்ன. பாடல் வரிகள் எனக்கு ஞாபகம் இல்லை முரளி, ஆனால் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இந்த பாடல். அருமையான. நன்றி முரளி, நீங்கள் இணைப்பில் இணைந்து கொண்டமைக்கு நன்றி. இங்கே இணைப்பில் இருக்கின்ற அடுத்தவர். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் கதைக்கிறீர்கள்? நான் பிரேமலா கதைக்கிறேன். சொல்லுங்க பிரேம்லா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? இருக்கேன் பிரேம்லா, சொல்லுங்க என்ன பாடல் வந்திருக்குங்க? சென்ட்ரல் வென்று என்னை தொடும் என்ற பாடலை. சென்ட்ரல் என்னை தொடும் பாடல். யா, நல்லா போகுதுங்க ப்ரோகிராம். நன்றி நன்றி நன்றி, தேங்க்ஸ். இது வரிகள் பாடு, நோ ப்ராப்ளம். சென்று வந்து என்னை தொடும் ஆஹா சத்தமின்றி முத்தமிடும் பகலே போய்விடு இரவே பாய் கொடு நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு தென்றல் வந்து என்னை தொடும் ஆஹா சத்தமின்றி முத்தமிடும். நன்றி நன்றி பிரேம்லா. இணைந்து கொண்டமைக்கு எங்கள் இணைப்பில் இருக்கின்ற அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் அண்ணா, தவராஜா இருக்கிறேன், கலைக்கலாம் உறவினரோட. வணக்கம் தவராஜா, எப்படி இருக்கிறீர்கள்? இருக்கிறோம், பரவாயில்ல. எப்படி இருக்கிறீங்க? நான் ரமேஷ் தான் கதைக்கின்றேன். என்ன பாடல் விரும்பி கேட்க போகுது? பாடல்னா நீங்கள் படிக்கிற பாடல் எல்லாம் நல்லா இருக்குது. நாங்கள் தெரிய விரும்பி கேட்கிற பாடல்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்வு ஒரு அருமையான நிகழ்வாக ஒரு செவ்வாய்க்கிழமை தோறும் டிவியை நிர்வாகம் வழங்கி கொண்டிருப்பது மிகவும் சிறப்பு. அது எங்களுக்கு இல்லை உலகம் உள்ள இசை ரசிகர்களுக்கும் பெரும் ஒரு வரப்பிரசாதமாகத்தான் நான் இன்றைய சூழ்நிலையில் அதை கருதி கொள்கிறேன். அந்த வகையில் அவர்களுக்கு மீண்டும் நான் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதை விட நீங்கள் இந்த நிகழ்வை மிகவும் மிக சிறப்பாக அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்களும் நன்றிகளும். வணக்கம். நன்றி தவராஜா. நிச்சயமாக டிவியை இங்கே பல இலைமறை காயாக இருக்கின்ற பல கலைஞர்களுக்கு இதை ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு வாய்ப்பாக அமைத்து கொடுத்திருக்கின்றது. பலர் தங்கள் திறமைகளை இந்த நிகழ்ச்சி மூலம் கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற டிவிஐக்கு எனது நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி தவராஜ். அடுத்ததாக இன்னும் ஒரு பாடலை பாடவிருக்கின்றேன். இந்த பாடலும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்தான். இதய கோயில் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். டிவிஐயின் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி மூலம் இங்கே இணைந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராஜேஷ் பெல்நெட், அத்துடன் IPTV வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் எனது நன்றி. இதோ இந்த பாடல் இசை ஞானி இளையராஜாவின் இசையில் SPB அவர்கள் பாடிய பாடல். यार वीटिल रोजा पूपूतदो कार काल काचिल एन वाडुदो मेघम तन्ने मेघम मोदी मिन्नल मिन्नदो मिन्नल इंद नेरम एंदन कण्णिल मिन्नदो ओरु रागम पुदु रागम आदिल सोगम तानेनो யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ ராகங்கள் 100 அவள் கொடுத்தாள், கீதங்கள் 100 அவள் தொடுத்தாள். ஜீவன் அங்கே என்னை தேடும், பாடல் இங்கே காத்தில் ஓடும். காணாமல் கண்கள் நோகின்றதோ, காதல் ஜோடி ஒன்று வாடும் நேரம் என்று. ஓர் ஏழை பெண்புறா மேடையில் என் காதல் பெண்புறா வீதியில் பூங்காற்று போராடவே, பூத்த பூவும் ஆற்றில் ஓடவே. யார் வீட்டு ரோஜா பூ பூத்ததோ, பாடல் இங்கே நனைவதனாலே நனையும் வார்த்தை கரையுது இங்கே. ஜென்மங்கள் யாவும் நீ வாழவே, காதல் கொண்ட உள்ளம் காணும் அன்பின் இல்லம். போர் காற்றின் கைகளும் தீண்டுமோ, என் காவல் எல்லையை தாண்டுமோ, நியாயங்கள் வாய் மூடுமோ, தெய்வமில்லை என்று போகுமோ. யார் வீட்டு ரோஜா பூ பூத்ததோ, மேகம் தன்னை மேகம் மோதி மின்னல் மின்னதோ, மின்னல் எந்த நேரம் எந்த கண்ணில் மின்னுதோ. ஒரு ராகம் புது ராகம் அதில் சோகம் தானே. யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ, கார்கால காற்றில் ஏன் வாடுதோ. நன்றி. அடுத்ததாக இந்த இணைப்பில் இருக்கின்ற நேயர்களை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நன்றாக இருக்கின்றேன். யார் கதைக்கின்றீர்கள்? நான் இங்கிலீஷா கதைக்கிறேன். வாழ்த்துக்கள், நீங்க சூப்பராக பாடுறீங்க. பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. அனிஷாவா உங்களோட பெயர்? இங்கிலீஷா. சரி, நன்றி. நீங்கள் என்ன பாடலுடன் இன்னும் ஒரு 10-12 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. நான் இயன்ற பாடல்களை பாடுகின்றேன். மலவனம் உன் பார்வை ஒருவரம், அந்த பாட்டு பாடுவீங்களா? ஆமாம், சில வரிகள் பாட முடியும். நிச்சயமா பாடுங்க. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக நிகழ்ச்சியில் அடுத்த நேயரை. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுகிறீங்க? நான் தீபாவில இருந்து தீபன் பேசுகிறேன். தீபன், உங்கள் இல்ல நான் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கேன், அதனாலதான். நன்றி நன்றி, கவனமாக ஓட்டுங்கள். என்ன பாடலை? எனக்கு எஸ்பிபி சாரோட நிறைய பாட்டுகள் விருப்பம். அதுல அந்த வண்ணம் கொண்ட வேணிலவேல ஏதாச்சும் ஒரு சரணம் பாடினா நல்லா இருக்கும். அந்த பாடல் தான் முதல் பாடலாக பாடினேன். அப்படி இல்லைன்னா எனக்கு நீங்க கேளடி கண்மணியில ஒரு சரணம் பாடினாலும் சரி, பாடலாம். சார் இது அந்த நேயர் கேட்டிருக்கின்ற ஒரு பாடலின் ஒரு ஒரு சில வரிகளை பாடலாம். இந்த பாடல் பனிவிளம் மலர் இருங்கள், அப்படி இருந்து கொள்ளுங்கள். ஆமாம், இந்த பாடல் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்தில் இருந்து இந்த பாடல். இது ஒரு பாடல். அடுத்த ஒரு பாடலை தரவிருக்கின்றேன். இந்த பாடல் மிக அரிதான ஒரு பாடல், அநேகமாக மிக சிறந்த பாடல், அருமையான ஒரு பாடல். ஆனால் பெரிதாக பாப்புலரான பாடல்னு சொல்ல மாட்டேன். இந்த பாடலை தரவிருக்கின்றேன். எஸ்பிபி அவர்கள் பாடிய இந்த பாடல் இசைஞானி இளையராஜாவின் இசையில். எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது. அந்த வெள்ளி நில காயுது. எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது. அந்த வெள்ளி நில காயுது. அடிப்பூங்காத்தே மனம் வாடாதே சிறு எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது. அந்த வெள்ளி நில காயுது. நாடோடி மன்ன நீ பார்த்து வந்த நம்மூரு தியேட்டரில் அத நான் இன்னும் மறக்கவில்லை. தூங்காத தம்பி பாட்டொன்னு சொல்லி தூங்காம பண்ணலியா? அத நீ இப்ப பண்ணலியா? தூங்குனா தாங்குமா மாமனஞ்சா? நான் படும் வேதனை கேளு கொஞ்சம். என் ஜீவம் நீதான், உன் தேவன் நான் தான். எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது. அந்த வெள்ளி நில காயுது. சிங்காரப்பூந்தேனே என் சம்சாரம் நீதானே. நீ வச்ச பாசம் நீங்காத நேசம் நான் வச்ச நாளாச்சு. அது என் பாவம் என்றாச்சு. எண்ணினா கண்ணுதான் ஈரமாச்சு. என்னவோ பாரமாச்சு. அந்த நேரம் இந்த பாட்டு தானா? எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது. அந்த வெள்ளி நில காயுது. அடி பூங்காத்தே மனம் வாடா சிறுதா பூவே அடி நீதான் என் நானும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது. அந்த வெள்ளி நிலா காயுது. நன்றி. இவ்வளவு நேரமாக இந்த மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி மூலம், டிவிஐ வழங்கிய இந்த மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி மூலம் என்னுடன் இணைந்து அத்துடன் இந்த நிகழ்ச்சியை ராஜேஷ் பெல் நெட் அத்துடன் ஐபிடிவி மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரம் முடிவடைகின்றது. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நிச்சயமாக உங்கள் அனைவரையும் சந்தித்து மீண்டும் ஒரு முறை பாடக்கூடிய சந்தர்ப்பம் வரும் என்றுதான் நினைக்கின்றேன். நிச்சயமாக இவ்வளவு நேரமாக எனது பாடல்களை ரசித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை உங்களுக்கும் கூறி டிவிஐ தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ரமேஷ் துரை ராஜா. நன்றி. மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள்.